நெல்லை முன்னீர் பள்ளம் அருகே தாமிரபரணி வெள்ளநீர் கால்வாயில் குளித்தபோது தண்ணீரில் மூழ்கிய பிளஸ் டூ மாணவர்கள் 3 பேரில் 2 பேரின் உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமல் ஜெய்சிங், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நெல்லை மாவட்டம் திடியூர் அருகே தாமிரபரணி வெள்ளநீர் கால்வாயில் மூழ்கி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் பிளஸ் டூ படிக்கும் மாணவர்கள் பலியாகி இருக்கின்ற அதில் இருவரின் உடல்கள் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. முன்னீர்பலம் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்று இருக்கிறது. அதன் பின்புறம் தாமிரபரணியிலிருந்து செல்லக்கூடிய வெள்ளநீர் கால்வாய் இருக்கிறது. அந்த தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் அதிகமாக ஏற்படும் பொழுது இந்த கால்வாய் மூலம் அந்த வெள்ளநீராது திசையின் விலைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கால்வாய். இந்த கால்வாயில் தண்ணீர் தேங்கி இருந்திருக்கிறது. அப்பொழுது வடுகப்பட்டி அருகே உறவினர் ஒருவருடைய புதுமனை புகுவிழா வீட்டிற்கு இந்த 3 மாணவர்களும் சென்று வந்திருக்கின்றனர். அப்பொழுது சென்று வரும் பொழுது அந்த கால்வாயில் வந்து குளித்திருக்கின்றனர். குளிக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக மூவரும் பலியாகி இருந்திருக்கின்றனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்களுக்கு, அதாவது பேட்டை மற்றும் சேரன் மகாதேவியிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு உடனடியாக மாணவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. அதில் இருவரின் உடல்களை தற்பொழுது தீயணைப்பு துறையினர் மீட்டிருக்கின்றனர். மீதமுள்ள டக்கரமாள் உரத்தை மைக்கேல் என்ற மாணவனின் உடலை தேடும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முன்னீர் பள்ளம் காவல்துறையினர் தற்பொழுது இந்த சம்பவத்தை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நெல்லையில் 3 மாணவர்கள் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.